இருங்க ஐயா, இந்த கால் வழி எத்தனை விழுக்காடு முன்னே இருக்குதுங்க ஐயா? ஒரு 80 விழுக்காடு. 80 விழுக்காடு வலது கால், இடது கால? இடது கால் வந்து 90, வலது கால் வந்து ஒரு 80. இப்போ முன்னேற்றம் இருக்கு இல்லையா? இப்போ எத்தனை நாள் கடந்துருக்குது இங்கே இந்த நீர் மருத்துவத்துக்கு வந்து? இன்னைக்கு 48. உணவு பழக்கத்தை அப்படியே படப்படியாக மாற்றிட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? அனைவரும் இன்னும் உங்களை 4-5 நாளில் அநேகமாக இந்த இடதுகால் வந்து 95 வந்துடும் நினைக்கிறேன். பார்க்க நல்ல முயற்சி, முன்னேற்றம், வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ இந்த கண்ணில் கண்கட்டி வந்துச்சு படம், இங்கே ஈரெலாம் ரத்தம் வந்துச்சு, இந்த ஈரில் ரத்தம் வந்துச்சு, இந்த ஈரில் வந்துருச்சு, இந்த 12 ஆடுது கண்டல் செஞ்சு போனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பல்லை எடுத்தே ஆகிட்டாங்க. இந்த காலை காட்டுங்க ஐயா. பல்லு வழி எப்படி இருக்குங்க ஐயா? பல்லுவலாம் நல்லா, பல்லுலாம் ஆடவே இல்லை, இறுகிடுச்சு இறுகிடுச்சு. இந்த நீர் மருத்துவம், வெங்கடேஸ்வரன் நீர் மருத்துவம் இந்த வேலையை பண்ணியிருக்குது. அப்பா அப்பா, ஆச்சரிய ஆச்சரிய. அப்போ சந்தேகப்பட்டாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன், சும்மா போயிட்டு வாங்க. நான் பல்லு வலிங்க, உயிர் தாங்க முடியல. சொத்து இருக்குமான்னு டெஸ்ட் பண்ணும்ல? புழு இருக்கா, சொத்து இருக்கா டெஸ்ட் பண்ணும்ல? அருமை எல்லாம் ஆறிட்டு வருதுங்க. அருமையா அப்பா, எவ்வளவு பெரிய புண்ணு இருக்கா? இல்ல இது பாருங்க, இவ்வளவு பெரிய புண்ணு, இது இவ்வளவு பெரிய புண்ணு, இங்க 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 இதெல்லாம் இங்க 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 கிட்டத்தட்ட ஒரு 26-30 புண்ணுக்கு மேல. நான் 16 தான் கணக்கு வச்சுக்கிட்டேன், விட்டுட்டேன். சிறுசலா விட்டு விட்டுட்டேன். அப்படி பாத்தீங்கன்னா 40-50 புண்ணு. அடே எங்க அப்பா, இவ்வளவு பெரிய புண்ணு இருந்தது, இது வரை இவ்வளவு இருந்தது. அப்பா பாருங்க, இந்த 3வது நகங்க, ஏற்கனவே நகரம் போயிடுச்சு, 2வது நகம் போயிட்டு இருக்குது, இது 3வது நகரம் வந்துட்டு இருக்கு. இதுதான் நிற்கும், இதுதான் நிற்கும். இப்போ இன்னையோட 124 நேரத்தோட 4 முடிஞ்சு போச்சு. அப்போ வள்ளலார் 5வது மாதம். இப்போ வள்ளலார் வந்து இந்த சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவானை துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படும் என்பதை நீங்கள் உணர்றீங்க. இதை வந்து யாரும் பூரணமாக உணர்றேன். முதல்ல 3 வேளை சாப்பிட்டு இருக்கும் போது சுகர் வந்து 286 பிபியில், பிரஷர் வந்து 170/120. அருமை அருமை. ஆமாம், 398. பெங்களூர்ல போய் ஜிண்டால போய் நேச்சுரோபதி யோஜிக் சயின்ஸ் 98 அங்க போய் ஒரு 20 இருந்திருக்கீங்க, இருந்து அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தவன் ஜானி மிஸ் ரெண்டு பேருமே பண்ணிய முழங்கால் வந்துச்சு. முழங்கால் மூட்டை வழி வந்துருச்சு. வஜ்ராசனத்துல 1 மணி நேரம் இருப்பேன், பத்மாசனத்துல 1 மணி நேரம் இருப்பேன். இவ்வளவு கட்டுப்பாடு இருந்து மறுபடியும் 2 வேளை, 1 வேளை பழம், 2 வேளை சாப்பாடு, மறுபடியும் 2 வேளை பழம், காய், 1 வேளை காய்கறி, 1 வேளை பழம், 1 வேளை சாப்பாடு பண்ணி என்ன பண்ணியா மறுபடியும் ஆஃப் லைட் வந்து முழங்கால் வருது. இப்ப சராசரி இந்த 10 ஏக்கரத்தோட நீங்களே பாத்துக்கிறீங்க, 10 ஏக்கரத்தோட நீங்களே பாத்துக்கிறீங்க. நானே இருந்தேன் இது கொடுத்து பாத்தீங்கல. அப்புறம் ஒரு வேளை பண்ணும்போது இந்த முழங்கால் வந்துச்சு. அப்ப இவ்வளவு பிரணாயம் பண்ணியுமா, யோகா பண்ணி என்னென்னமோ பண்ணியா, இவ்வளவு கட்டுப்பாடோட டீடாக்ஸ் பண்ணியும், சாப்பாட்ட 1 வேளைக்கு வந்தோம், பழங்களா மாறியோ, காலையில பழங்கள், ஈவினிங் காய்கறிகள், மத்தியானம் சாப்பாடுன்னு பண்ணி, சித்திரை மணி 12 மணிக்கு சாப்பாடு, இப்படி பண்ணி முழங்கால் விழுந்துச்சு. அப்போ இது எங்கேயும் பிரச்சனை வந்து எக்ஸசைஸ் பண்றதோ, வாக்கிங் போறதோ, யோகா பண்றதோ அதெல்லாம் கிடையாது, அதுலயும் நல்லா ஆகல. அப்பதான் முடிவு பண்ணேன், இந்த நீங்க இந்த தமிழர் வேளாண் கத்துட்டு வரும்போது நீங்க இந்த புக்கு கொடுத்தீங்க, படிச்சேன். இப்ப வந்து என்னாச்சுன்னா, தொடங்குற நாள்ல இருந்து நல்லாயிட்டு வருது, தொடங்குற 2வது நாள் 3வது நாள் இருந்து. அப்ப சாதாரணமா இன்னும் எல்லாமே போடல, அதே எல்லா கடின உழைப்பும் பண்றீங்க. நான் பாத்தினேன், காட்டு வேலை, தோட்ட வேலை, போட ஆரம்பிச்சேன். இங்க உட்காருங்க பாக்கல, இந்த சாக்கில அப்படி உட்காருங்க, அது பரவாயில்ல, எடுத்துட்டு போட்டோம், எனக்கு தேவை, நீங்க உட்கார முயற்சி. அது போதும். அடே எங்க அப்பா, அன்னைக்கு 125 நாளைக்கு முன்னாண்டா இது பண்ண முடியாது. இன்னும் ஒரு 5-2 விழுக்காடு இருக்கு. போதும் போதும், நம்ம வந்து நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது. கால் வழி நீங்கிடுது. எதாவது
ஐயா நாம நிரூபிக்க அவசியம் இல்ல, கால்வழி நீங்க இருந்து நான் இயல்பா இருக்கிறேன். ரெண்டு பேரும் போட்டி போட்டு ரெண்டு பேரும் இப்ப நான் தேவையில்லாம எதுக்கு தினமும் வீடியோல போறனால பொதுமக்களுக்காக கேள்வி கேட்கறேன். ரெண்டு பேருமே 90 நாள் 67 நாள் ரெண்டு பேரும் வேலை செய்யறோம். சரி அவ்வளவுதான், நன்றி நன்றி. நான் சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து அதாவதுங்க இது அதே இது